ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஸ்பைசி பாஸ்தா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் 1 ஸ்பூன், கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 2 தக்காளி 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். தக்காளியோட தோல் உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேக வச்சதையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாஸ்தா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி திருப்பி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கிராம்பு, பட்டை, விரிஞ்சி இலை, சோம்பு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.